இந்த பார்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் உடைய சிம்பிள்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் என்னென்ன காம்பன்ஸ் இருக்கு நிறைய பேருக்கு தெரியும், அதனுடைய சிம்பிள்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஒரு மேக்ஸ் கால்குலேஷனுக்கு எப்படி நம்ம வந்து பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி சிம்பிள்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டனோ, அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் அதனுடைய சிம்பிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ அந்த மாதிரி என்னென்ன சிம்பிள்ஸ் இந்த இதுல இருக்குங்கிறத இந்த பாட்டில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெசிஸ்டர் பத்தி பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டர்லேயே பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு நார்மலான ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, எல்லாருமே தெரியும். ரெசிஸ்டருக்கான சிம்பிள் வந்து டூ டைப்ஸ் சொல்லலாம், இதுவும் ஒரு ரெசிஸ்டர் தான், இதுவும் ரெசிஸ்டருக்கான சிம்பிள் தான். ஒரு சர்க்கியூட் டயக்ராம்ல இந்த மாதிரியான சிம்பிள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ரெசிஸ்டர் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இதுவும் ரெசிஸ்டர் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த ரெசிஸ்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர், இந்த ரெண்டுமே வேரியபிள் ரெசிஸ்டர் தான். ஸோ வேரியபிள் ரெசிஸ்டருக்கான சிம்பிள் வந்து நார்மலான ரெசிஸ்டர் சிம்பிள் மாதிரியே இருக்கும், அதுக்கு மேல ஒரு ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க, அந்த ஆரோ மார்க் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து வேரியபிள் ரெசிஸ்டர். ஸோ நார்மலாக நம்ம ஒரு ரெசிஸ்டர் வந்து எதுக்காக வேண்டிய ஒரு சர்க்கியூட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு மட்டும் தான் ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு சர்க்கியூட்ல வந்து இந்த வோல்டேஜ் அளவு தான் கரெக்டாக போகணும் அப்படின்னா நம்ம அதுதான் அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் உங்களுக்கு ரெசிஸ்டர் பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா நாங்கள் எங்களுடைய டியூட்டோரியல்ஸ்ல கொடுத்துருக்கோம், அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சிம்பிள் பார்க்க போறோம் அப்படின்னா கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் அதே மாதிரி கெப்பாசிட்டர் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு, ஒன்று வந்து ஃபிலிம் கெப்பாசிட்டர், இன்னொரு செராமிக் கெப்பாசிட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர் அண்ட் வேரியபிள் கெப்பாசிட்டர். இப்போ வந்து நம்ம மற்ற கெப்பாசிட்டர் எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே மூணுக்குமே சேம் டைப் தான், அதாவது ஃபிலிம் கெப்பாசிட்டருக்கும் செராமிக் கெப்பாசிட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டருக்கு இதே சிம்பிள் தான். இதுக்கும் ரெண்டு சிம்பிள் இருக்கு, இந்த மாதிரியான ஈக்குவல் சிம்பிள் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதுவும் கெப்பாசிட்டர் தான், நிறைய இடத்துல எந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணிருப்பதும் கெப்பாசிட்டர் தான். இது வந்து வேரியபிள் கெப்பாசிட்டர். நம்ம வேரியபிள் ரெசிஸ்டருக்கு எப்படி வந்து நம்ம அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி வேரியபிள் கெப்பாசிட்டருக்கும் இதே சிம்பிள் தான். ஸோ நார்மலாக ஒரு கெப்பாசிட்டரை வந்து எந்த எதுக்காண்டி ஒரு சர்க்கியூட்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு கெப்பாசிட்டரில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ நம்ம வந்து சார்ஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஸ்டர். ஸோ டிரான்சிஸ்டர் பார்த்துட்டீங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர்ல ரெண்டு டைப் இருக்கு, என்பிஎன் டிரான்சிஸ்டர் அண்ட் பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஸோ என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்னா நம்ம வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். ஸோ இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ என்பிஎன் டிரான்சிஸ்டர் பொறுத்தவரைக்கும் அதுக்கு சிம்பிள் நம்ம எப்படின்னா சேம் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அந்த சிம்பிள் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆரோ மாதிரி கீழே பார்க்க போகிற கீழே போகிற மாதிரி போட்டிருக்கும். இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர், இது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஸோ நார்மலாக வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டருக்கு வந்து மேலே ஆரோ மாதிரி கீழே வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சர்க்கியூட்டில் வந்து டிரான்சிஸ்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்விட்சிங் பண்ணுறதுக்காக வேண்டி டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம டிரான்சிஸ்டர் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் வந்துட்டு நம்பர் வந்து இதில் இருக்க நம்பர் கொடுத்துருப்பாங்க, நம்பர் வந்து பிசி 547 கொடுத்துருக்கோம். அந்த 547 போட்டிருக்க நம்பர் வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர், 557 வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஸோ இந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து டிரான்சிஸ்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதாவது 547ங்கிறது வந்து என்பிஎன் அண்ட் 557ங்கிறது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து டயோடு. இப்போ டயோட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து நார்மலான டயோடு, இது பாத்துட்டீங்கன்னா செனார் டயோட், இது வந்து எல்இடி அதாவது லைட் எமிட்டிங் டயோடு. இந்த மூணுமே டயோடு தான். இப்போ வந்து நம்ம நார்மல் டயோடுக்கு வந்து சிம்பிள் இந்த மாதிரி இருக்கும், இது நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இந்த டயோடு தான் நிறைய இடத்துல என்னென்ன நினைச்சு எல்இடி நினைச்சு நிறைய பேர் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. நிறைய சர்க்கியூட் டயக்ராம்ல நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னன்னா எல்இடி வரைஞ்சோம்னா இந்த டயக்ராம வரைஞ்சி வச்சிருப்பாங்க, சிம்பிள் தெரியாத காரணத்தினாலதான் இதை வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஆனா எல்இடிக்கு எப்படி வரையணும் அப்படின்னா இந்த சிம்பிள் போட்டுட்டு அதுக்கு மேல ரெண்டு ஆரோ மார்க் போடணும். ஸோ அதுதான் எல்இடி வந்து ரீட் பண்றது. நார்மலா இங்க எதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் வந்து எனக்கு வந்து வேறு சாதா டயோடு தான். இந்த டயோடு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெக்டிஃபிகேஷனுக்கு, ரெக்டிஃபையர்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ வந்து நமக்கு வந்து ரெக்டிஃபையர் எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஏசி டு டிசி கன்வர்ஷனுக்கு வந்து நம்ம அந்த டயோட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ரெக்டிஃபையருக்கு வந்து. அதாவது வந்து ஹாஃப் ரெக்டிஃபையர், ஃபுல் ரெக்டிஃபையர், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இருக்கு. அதாவது ஏசி டு டிசி நம்ம பெரும்பாலும் பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு இந்த மாதிரியான டயோடு தான் யூஸ் பண்ணுவோம், செனார் டயோட். இப்போ வந்து டயோடுடைய மெயின் யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு அது வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி, கரண்ட்டை வந்து ஒரு சைடு தான் ஃப்ளோ பண்ணும், இன்னொரு சைடு வந்து ஃப்ளோ பண்ணாது. அதாவது இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் வந்து நமக்கு வந்து கரண்டை வந்து இது பண்ணும். செனார் டயோடுக்கு இந்த ரெண்டாவது இருக்கிற டயோடு வந்து செனார் டயோடு, இந்த செனார் டயோடு வந்து கரண்ட்டை வந்து ரிவர்ஸ் சைடில் வந்து அனுப்பும். அதாவது ஃபார்வர்டில் அனுப்பாமல் ரிவர்ஸ் மட்டும் அனுப்பிகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம செனார் டயோடு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்இடி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இண்டக்டர். இண்டக்டருடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான், நிறைய இடத்துல இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இண்டக்டர், ரெண்டுமே சேம் தான், ஒன்றில் இப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைனா இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இண்டக்டர் வந்து நம்ம எதுக்காக வேண்டிய ஒரு இது யூஸ் பண்ணோம், இண்டக்டர் வந்து ஒரு பேசிவ் எலக்ட்ரானிக் காம்போனன்ட். இதுக்கு இது வந்து இண்டக்டர் எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா காயில், சோக் ஆர் ரியாக்டர்னு கூட சொல்லுவாங்க.
நம்ம ஒரு வோல்டேஜ் வந்து பூஸ்ட் பண்றதுக்கு தான் இண்டக்டர் வந்து யூஸ் பண்றோம். மேக்னெட் ஒரு இதை சுத்தி மேக்னெட்டிக் காயில் வந்து வைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை தாண்டி வரும்போது நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். அதுக்கு தான் வந்து நிறைய இடத்துல வந்து இண்டக்டர் யூஸ் பண்ணுவாங்க நிறைய சர்க்யூட்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மருடைய சிம்பிள் இதுதான். ஸோ நிறைய சர்க்யூட்ல எல்லாம் ஃபர்ஸ்டே டிரான்ஸ்ஃபார்மர் வந்துடும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மருடைய சிம்பிள் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபார்மரே டூ டைப்ஸ் இருக்கு, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்த எண்ட்ல இருக்கக்கூடியது என்ன சொல்லுவாங்கன்னா பிரைமரி வைண்டிங், நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து செகண்டரி வைண்டிங். அதாவது எனக்கு 230 வோல்ட்டை 12 வோல்ட்டா மாத்தணும் அப்படின்னா இந்த வைண்டிங் பிரைமரி வைண்டிங்ல 230 வைண்டிங் இருக்கும், செகண்டரி வைண்டிங்ல 12 வைண்டிங் இருக்கும். அதாவது எனக்கு 230 12 வோல்ட்டா மாத்தணும், 12 230 மாத்தணும், 5 வோல்ட்டா 9 வோல்ட்டா மாத்தணும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸா மாத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற எப்பவுமே பிரைமரி வைண்டிங் தான், செகண்ட் இருக்கிறது எப்பவுமே செகண்டரி வைண்டிங் தான். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது மீட்டர்ஸ். மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸ்ல நிறைய இருக்கு. இந்த மாதிரி சிம்பிள்ஸ் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இது வந்து அம்மீட்டருக்கான சிம்பிள், வோல்ட் மீட்டருக்கான சிம்பிள், இது ஓம் மீட்டர். அதுக்கப்புறமா கரண்ட். கரண்ட் வந்து டுடே டைரக்ட் கரண்ட் ஏசி அல்டர்னேட்டிவ் கரண்ட் ரெண்டுமே நமக்கு தெரியும். டைரக்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டா நமக்கு வரதுனால இந்த சிம்பிள் டைரக்ட் சிம்பிள் ஒரு ரவுண்டு குள்ள இதாக இருக்கும். இது வந்து டிசி கரண்ட்டுக்கான சிம்பிள். அல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சைன்சாய்டல் வேவ் வந்து உள்ள போட்டிருப்பாங்க. இது வந்து ஏசி கரண்ட்டுக்கான சிம்பிள். மோட்டார் ஜென்ரேட்டர். மோட்டார் ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா மோட்டருக்குள்ள எம்னு எழுதியிருப்பாங்க, அது மோட்டார். ஜீன் அப்படின்னு பண்ணிருக்கிறது வந்து ஜென்ரேட்டர். மோட்டர் பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது மோட்டார். ஜென்ரேட்டர் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட், மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், அதுதான் ஜென்ரேட்டர். பேட்டரி. பேட்டரியில பாத்துட்டீங்கன்னா செல் அண்ட் பேட்டரி தனியா இருக்கு. செல்லுக்கு வந்து இந்த சிம்பிள் டினோட் பண்ணுவாங்க, பேட்டரிக்கு வந்து இந்த சிம்பிள். ஸோ பெருசா இருக்கிறது வந்து நிறைய இடத்துல இந்த பேட்டரியுடைய சிம்பிள் தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருப்போம். செல் வந்து எந்த கைதிலுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா வந்து நம்ம சர்க்கியூட்டையும் வரையும் போது செல்லுக்கான சிம்பிள் தான் பேட்டரிக்கும் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ செல்லுக்கான சிம்பிள் அது, பேட்டரிக்கான சிம்பிள் வந்து இது. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா சுவிட்ச். சுவிச்சஸ்லயே மெக்கானிக்கல் சுவிட்ச் அண்ட் எலக்ட்ரிக்கல் சுவிட்ச்னு ரெண்டு டைப் இருக்கு. அதுக்குள்ளே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல் அண்டு சிங்கிள் டைப் சுவிட்ச், அண்ட் சிங்கிள் போல் டபுள் டைப் சுவிட்ச். அதுக்கப்புறம் வந்து புஷ் பட்டன், டபுள் போல் சிங்கிள் டெர்மினல் சுவிட்ச், டபுள் போல் டபுள் டெர்மினல் சுவிட்ச். அதுக்கான சிம்பிள்ஸ்லாம் பக்கத்தில் இருக்கிறதுலாம் அதுக்கான சிம்பிள்ஸ் தான். புஷ் பட்டனுக்கு சிம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி தான் இருக்கும். இது வந்து புஷ் பட்டனுக்கான சுவிட்ச், இது வந்து நான் இருக்கிற புஷ் பட்டன். இப்போ நமக்கு வந்து சுவிச்சஸ்லேயே வந்து ரெண்டு டைப் சொல்லுவாங்க. ஒன்று வந்து க்ளோஸ்டு சுவிச், இன்னொன்று ஓப்பன் சுவிச். இதில் இருக்கிறது எல்லாமே இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓப்பன் சுவிச். இது வந்து அப்படியே மேலே இதில் இருந்தனா ஓப்பன் சுவிச், அப்படியே டச்சாக இருந்தது அப்படின்னா இது வந்து க்ளோஸ்டு சுவிச். ஸோ ரெகுலேட்டர். ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா 7805 ரெகுலேட்டர். ரெகுலேட்டரில் மூணு பின் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்க பின் வந்து இன், செகண்ட் இருக்க பின் அவுட்டு, சென்டரில் இருக்கிறது வந்து கிரவுண்டு. சாரி, சென்டர் ஃபர்ஸ்ட் பின் இன், செகண்ட் பின் வந்து கிரவுண்டு, தேர்ட் பின் வந்து அவுட்டு. இப்போ நமக்கு வந்து ரெகுலேட்டர் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 9 வோல்ட்டை வந்து 5 வோல்ட்டாக மாற்றுறதுக்கு, 5 வோல்ட் கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ரெகுலேட்டரை யூஸ் பண்ணுவோம். எனக்கு 5 வோல்ட் அவுட் வேணும் அப்படின்னா நமக்கு இப்போ 9 வோல்ட் பேட்டரி இருக்குது அப்படின்னா நம்ம 9 வோல்ட் பேட்டரி கொடுத்துட்டு இந்த ரெகுலேட்டரை கொடுத்தோம் அப்படின்னா நான் ரெகுலேட்டரில் இன் வந்து 9 வோல்ட்டோடைய இதை கொடுக்கணும், கிரவுண்டில் வந்து கிரவுண்ட் இதை கொடுத்தோம் அப்படின்னா அவுட்லேருந்து எனக்கு 5 வோல்ட் கிடைக்கும். ஆம்ப்ளிஃபையர். ஸோ ஆம்ப்ளிஃபையர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு பவர் சிக்னலை வந்து ஹை பண்ணுறது ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் த பவர் ஆஃப் சிக்னல். அதாவது நமக்கு ஆம்ப்ளிஃபையர்னாலே தெரியும், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். ஆம்ப்ளிஃபையருடைய சிக்னல் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆம்ப்ளிஃபையர் வந்து அதிகமாக கிடைக்கும். பசர். பசருக்கான சிம்பிள் இதுதான். பசர் வந்து சவுண்டு போடுறதுக்கான ஒரு அவுட்புட் டிவைஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கான சிம்பிள் இது, நான் கேட்டு மாதிரி இருக்கும், அதை அப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா பசர். ஒயர்ஸ். ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எல்லா சர்க்கியூட்லேயுமே ஒயர்ஸ் வச்சு தான் எல்லா இதையுமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இது. ஒயர்ஸ் வந்து இப்படி இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது கனெக்டே ஆகலைன்னு அர்த்தம். அது ஒயருக்கு இந்த ஒயருக்கும் அந்த ஒயருக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். இப்படி ஒரு டாட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒயருக்கு எங்கெல்லாம் கனெக்ட் ஆகும்போது இந்த மாதிரி டாட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு ஒயரும் கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இது இல்லை இந்த மாதிரி இருந்தால் இந்த இதுவும் இதுவும் வந்து நாட் கனெக்டடு. இந்த மாதிரி டாட் வச்சிருந்தா மட்டும் கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். கிரவுண்டு. ஸோ ஃபைனலாக வந்து கிரவுண்டு. எல்லா இதுக்குமே வந்து பவர் சப்ளையும் கிரவுண்டும் தேவை. இப்போ நம்ம எந்த எல்இடி எடுத்துட்டாலும் சரி, வேற எந்த டிவைஸ்னாலும் கிரவுண்டு கண்டிப்பா தேவை. ஸோ எல்லாத்துக்குமே கிரவுண்டு கனெக்ட் பண்ணணும். கிரவுண்டுக்கான சிம்பிள் தான் இது.
சோ ஃபைனலா கொஞ்சம் ரெண்டு மூணு சர்க்யூட்ஸ் வச்சிருக்கேன் அது எப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் லேம்ப், அதாவது ஒரு எல்இடி எரியதுக்கான சர்க்யூட். ஒரு சுவிட்ச் இருக்கு, ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து லேம்ப் இருக்கு, லேம்ப் ஆர் எல்இடி இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு எல்இடி பிளிங்க் ஆகணும், அதுக்கான சர்க்யூட் தான் இது. இந்த லைன் வருது எல்லாமே ஒயர்ஸ். இப்போ பேட்டரியில வந்து எனக்கு டேரக்டா ஒரு லைன் எடுத்து நம்ம என்ன கொடுத்துருப்போம்னா லேம்ப்ல கொடுத்துருக்கோம், இன்னொரு ரெண்டு சுவிட்சில் கொடுத்துருக்கோம். இந்த சுவிட்சில் இன்னொரு ரெண்டு வந்து பேட்டரிக்கு இருக்கு. இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து லேம்ப் எரியும். இது ஒரு சிம்பிள் சர்க்யூட் டயகிராம். ஸோ இந்த சர்க்கியூட் டயகிராம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 230 வோல்ட் வந்து எனக்கு 12 வோல்ட்டாக மாற்றி அப்படியே பேசிக் பவர் சப்ளை சர்க்யூட். இப்போ எனக்கு வீட்டிலேருந்து கிடைக்கூடிய ஏசி 230 தான் நமக்கு வீட்டில் இருந்து கிடைக்கும். அதை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 12 வோல்ட்டாக மாற்றணும் அப்படின்னா இந்த சிம்பிள் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம், 230 to 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். நெக்ஸ்ட் எனக்கு 12 வோல்ட் இதை வந்து 12 வோல்ட்டை வந்து எனக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஏசி டு டிசியை கன்வெர்ட், ஏசி நமக்கு வந்து 12 வோல்ட் கிடைக்கிறது வந்து ஏசி, அதை டிசியை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துலலாம் நம்ம டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம்னா பிரிட்ஜ், சாரி என்ன ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது நார்மலாக 230 வோல்ட் வந்து நமக்கு 12 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து 12 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகிறது வந்து ஏசியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஏசி வந்து எனக்கு டிசியை இப்போ கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுவோம். டிசி வந்து ஈஸியாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு 12 வோல்ட் ஏசி இருக்காத 12 வோல்ட் டிசியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணி நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துருவோம். சம் நாய்ஸ் இருக்கும், அதுக்காக நீங்கள் வந்து கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சிம்பிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டருக்கான சிம்பிள்ஸ். ஸோ இப்போ எனக்கு 12 வோல்ட் இருக்கு, அது வந்து 5 வோல்ட்டாக மாறணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 7812 ரெகுலேட்டர், 7805 ரெகுலேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ரெகுலேட்டரில் கிடைக்கும். ஸோ அது 5 வோல்ட் கிடைக்கும். 5 வோல்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா இங்கே வந்து ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ரெசிஸ்டர் போட்டு நமக்கு தேவையான வோல்டேஜை கொடுத்தோம் அப்படின்னா எல்இடி வந்து க்ளோ ஆகும். ஸோ இதான் 230 வோல்ட்ல இருந்து நம்ம வந்து 5 வோல்ட் எடுத்து எல்இடி க்ளோ பண்ணுறதுனால நார்மல் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சிம்பிள் சர்க்கியூட் தான். இது பார்த்துட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கெப்பாசிட்டர் டிரான்சிஸ்டர் இருக்கு, என்பிஎன் அண்ட் பிஎன்பி டிரான்சிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர், இந்த மாதிரி சர்க்கியூட் வச்சு ஒரு எல்இடி க்ளோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.